மகிந்த ராஜபக்சேவின் குடும்பம் திருகோணமலையில் பதுங்கியுள்ளதாக தகவல். திருகோணமலை கடற்படை முகாமைக்கு இரண்டு உலங்கு வானூர்திகள் இன்று காலை வந்தடைந்ததாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலங்கு வானூர்தியிலிருந்து ஏராளமான பைகள் இறக்கப்பட்டு சிறிது நேரத்தின் பின்னர் அவை அங்கிருந்து சென்றுள்ளன. குறித்த முகாமை சூழவுள்ள பகுதியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், ஜனாதிபதி அல்லது பிரதமர் வரும்போது மேற்கொள்ளப்படுகின்ற பாதுகாப்பை போன்றே பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரத்மலானி விமான நிலையத்தில் நேற்றிரவு முதல் பல தடவைகள் உலங்கு வானூர்தி பயணித்ததாகவும் அங்கிருந்து வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் மக்கள் வெளியிட்ட பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் மகிந்த குடும்பம் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச் செல்லும் முன்னாயத்தங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக திருகோணமலை ராணுவ முகாமைக்கு விரைவில் வரக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளன. இதேவேளை கொழும்பு போலீஸ் மைதானத்திலிருந்து உலங்கு வானூர்தியிலிருந்து ஒரு சிலரை ஏற்றிக்கொண்டு அவசர அவசரமாக செல்லும் காட்சிகள் அடங்கிய காணொலியொன்று சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. இது நாமல் ராஜபக்சேவின் உறவினர்களாக இருக்கலாம் என்று சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து வெளியிட்டு வருகின்றனர்.